தமிழக அரசியலில் அதிமுக திமுக என இருந்த அரசியல் மோதல்கள் பிரச்சாரத்தை கடந்த 2019 திமுக வெர்சஸ் பாஜக என மாற்றியதில் திமுகவிற்கு பெரும் பங்கு உண்டு. பாஜக தமிழர்களை வஞ்சிப்பதாகவும் அதிமுக அரசை பாஜக தான் வழிநடத்துகிறது, எனவே தமிழகத்தின் உண்மையான ஆளும் கட்சி பாஜக தான் என பொதுவெளியில் விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்தது திமுக. இந்நிலையில் தொடர்ந்து பாஜகவை முன்வைத்து அரசியல் செய்து வந்த திமுகவிற்கு கடும் நெருக்கடி தற்போது உண்டாகியுள்ளது. ஒன்று, பாஜக தலைவர் எல் முருகன் நியமனம். பாஜக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கட்சி என திமுக வைத்த பிரச்சாரத்தை ஒரே நொடியில் வீழ்த்தியது. மற்றொன்று, அண்ணாமலை ஐபிஎஸ் வருகை திமுகவை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திமுக அதிர்ச்சியடைய காரணங்களில் ஒன்று அவர் ஊடகங்களை கையாளும் விதம். மற்றொன்று, அவர் கூடும் மேடைகளில் பாஜகவினர் மட்டுமல்லாமல் மற்ற பொதுமக்களும் திரளாக கலந்து கொள்வது. இவை திமுக தலைமை மத்தியில் கடும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. மேலும் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் பொறுப்பு கிடைத்த பிறகு பாஜக தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிறகு இருவரும் தமிழகத்தில் திமுகவால் கட்டமைக்கப்படும் பாஜக எதிர்ப்பு பற்றி ஆலோசித்தனர். அதன் பிறகே அண்ணாமலை அவர்களின் அரசியல் பிரவேசம் சூடுபிடிக்க தொடங்கியது என்றே சொல்லலாம். அதன் பிறகு சமீபத்தில் நடந்த மேலும் இரண்டு சம்பவங்களால் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்ணாமலை தன்னுடன் விவாதம் செய்ய திமுகவினர் யாராவது தயாரா என கேள்வி எழுப்பியதை அப்படியே விட்டிருந்தால் அன்றோடு அந்த சம்பவம் நின்றிருக்கும். ஆனால் தருமபுரி எம்பி செந்தில் நான் விவாதத்திற்கு தயார் என கூறிவிட்டு பிறகு மறுத்தது பெரும் பின்னடைவை திமுகவிற்கு கொடுத்துள்ளது. இது தருமபுரி எம்பி செந்திலுக்கு தேவையில்லாத வேலை. தமிழ் மொழியை ஒழுங்காக எழுத தெரியாத செந்தில் விவாதத்திற்கு சென்று எவ்வாறு கருத்துக்களை எடுத்து வைப்பார் என்று கட்சிக்குள்ளேயே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அடுத்தது, திமுக எம்எல்ஏ அன்பில் மகேஷ் சமீபத்தில் எடுத்த பேட்டி. அன்பில் மகேஷிடம் ரிப்போர்ட்டர் ஒருவர் அண்ணாமலை தன்னுடன் நீட் தேர்வு குறித்து நேருக்கு நேர் விவாதம் நடத்த திமுக நிர்வாகிகள் யாராவது தயாரா என சவால் விட்டிருக்கிறார், அவருடன் விவாதம் செய்ய நீங்கள் தயாரா என கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு அன்பில் மகேஷ் சட்டென வேலையில் போகிற ஓனானை நான் ஏன் எடுத்து பாக்கெட்டில் விட வேண்டும் என கூறி ஓட்டம் எடுத்தார். இதன் பொருள், அண்ணாமலையுடன் விவாதம் செய்ய நான் தயார் இல்லை என்பதே என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது மேலும் அண்ணாமலையின் அரசியல் நகர்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துவிட்டது. இதனையடுத்து அனைத்து திமுக முக்கிய நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக விவாதத்தில் கலந்து கொள்பவர்கள், பேட்டி கொடுப்பவர்கள், கனிமொழி உட்பட யாரும் அண்ணாமலை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அதற்கு எந்த பதிலும் தெரிவிக்க வேண்டாம் என உத்தரவு போயுள்ளதாம். தற்போது அண்ணாமலையை எவ்வாறு சமாளிப்பது, அவர் மீது என்ன குற்றச்சாட்டை முன்னிறுத்தலாம் என திமுக தலைமை தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறதாம். பாஜக என்ன பெரிதாக தமிழகத்தில் செய்துவிட்டது, பாஜக என்ன பெரிதாக தமிழகத்தில் செய்துவிடப் போகிறது என இருந்த தமிழக கட்சிகள் தற்போது அடுத்து பாஜக என்ன செய்ய போகிறது என்று அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ள நிலைக்கு பாஜக வளர்ந்துள்ளது என்று சொல்கிறார்கள்.